ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் போட்ட அந்த ட்ராவல் பிளாகோட பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ ஸ்பெஷலாக நாங்கள் பார்த்த சில சில அந்த குட்டி குட்டி இடத்துல உங்களுக்கு ஒரு அழகான வீடியோவாக சேர்ந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டே 2. ஸோ ஃபர்ஸ்ட் டேவோட வ்ளாக் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பார்ட் 1 வந்து லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய அந்த பொட்டானிக்கல் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் காட்டியிருப்பேன். இப்போ வந்து டே 2 இங்கே என்னென்ன வந்து போகலாம் அப்படின்னா, ரெண்டு டேம், அப்புறம் வந்து போட்டிங், அண்ட் இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ எடுக்கிற இடம், இந்த மாதிரி நிறைய இடம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ பாயிண்ட் கிட்ட நிற்கிறோம். ஸோ இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை மேலே வந்து போன மாதிரி பிளான் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து டேம் அண்ட் வந்து டீ ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் ஃபுல்லாக க்ரீன் கலர், அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறுத்தி ஒரு 2 மினிட்ஸ் வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டுருந்தோம். எங்கே திரும்பினாலும் இவ்வளோ க்ரீனாக வந்து பார்க்குறது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தா மேக்ஸிமம் ஒரு பில்டிங்காக இருக்கும், அந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ரிலாக்ஸிங்காக நின்றுட்டு குட்டி குட்டியாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டுருந்தோம். ஃபோட்டோ பாயிண்ட் என்னடா அப்படி பார்க்குற, யோ பாருங்க கீழெலாம் டீ, மேலே வந்து ஒரு மலை, சூப்பராக இருக்கும். ஓகே கண்ணு பூசுதுங்க, ஆனால் முடியல. டீ ஃபேக்ட்ரியை வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது வந்து பிரணவ் குட்டிக்காக. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்ன இந்த ஜாதிக்கா இருக்கு, கடுக்கா இருக்கு, இது கருப்பு ஏலக்கா, அது கருப்பு ஏலக்கா, கருப்பு ஏலக்கா பாருங்க, நம்ம பார்த்துட்டு பிரணவமா நோ டச். ட்ரெயின்
பார்த்தாலும் சரியான வெயில். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுமா? அது இல்லாமல் இங்கே பாரு இங்கன்னு வராங்க யாரோ. அது நல்லா இருக்கே, அது போகலாமா? அது போகலாம், அது போகலாம். வாங்கி வச்சிருக்கீங்க? ஓகே வாங்க ஓடிலாம், வெயில் எரியுது. பார்த்தீங்கன்னா இங்கே இறங்குறதுலேருந்து வந்து ஒரு டைலாக் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு காமெடி ஒன்று காட்டி. வெயில் செம்ம வெயிலுங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டார்டிங் வெயில் அடிக்குது ஒரு 11:30 வரைக்கும், அதுக்கப்புறம் நல்ல சுடலும் இருக்கு, அது வரைக்கும் சமாளிக்கும். சின்ன தொட்டு பார்க்கணும்னா அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க அந்த பாறை, அப்படியே மாதிரி ஐஸ்ல கை வைக்கிற மாதிரி இல்ல. வெயில்ல நடந்து வந்தாதான் இருக்கு, அப்படியே ஒரு நயல் இருந்து அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. ஆமா, அது கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், ஒரு 11:30 to 12 o'clock வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா நல்ல சில்லுங்கள். இது வந்து மாட்டுப்பட்டி டேம் அங்கே இருக்கிறது. அங்கெல்லாம் வேற கேப் இருக்கு பார்த்து. பாரு தண்ணி பாரு, டாம்ல இருந்து பீச்சு கட்டிக்கிது, பறந்து விட்டா இப்படி வரும் தண்ணி. ஆ, அதுதான் யோசிச்சு வந்தேன். Thank you.
நான் போட்டோ எடுக்கணும்னு சொல்லுங்க. ஆ ஓகே அசுதா. ஹாய் சொல்லுங்க. சிக்காராவா? ஆ இப்போ எங்கே வந்தாலும் போட்டிங்கை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சூடாகவே இல்லை, செம்ம சில்லுன்னு காத்தடிக்கிது. வெயிலும் இருக்குது பட் வந்து அந்த அண்ணலாம் இல்லாமல். சரி வாங்க போகலாம். பிரணவ் இங்கெல்லாம் பைனாகுலர் வேணாம், நீ அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வா எல்லாத்தையும். இந்த பக்கத்தில் இருக்கிற தனியாக பைனாகுலர் வச்சு பார்த்தியாடா டேய். இதுதான் எக்கோ பாயிண்ட். இப்ப நான் கத்துறேன் பாருங்க, திரும்ப கேக்கும். பிரணவ் எப்படி இந்த போட்டு பேர் வந்து சிக்காரா. பைப்ல முந்திரி தின்ட்டு வருது. நறுக்கு முறுக்குன்றது கறுக்கு முறுக்குன்னு. சரி இவர் தான் எங்கள் போட்டு டிரைவர். நிறைய குடுக்காத நிஜமாவே செம்மையா இருக்கும். மிஸ்டா இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எடுத்த ஃபோட்டோஸ் தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஒரு குட்டி வீடியோவை அதை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அதில் அடுத்தடுத்த வ்ளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.